காய்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் துபாய். சாட்டர்டே நைட்டு அஜிமான்ல இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் வந்திருந்தோம். அங்கே கிங் ஃபிஷ்ஷும் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். பெர் கேஜி வந்து 24 திரம்ஸு. நானும் ஸ்ருத்திகாவும் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸ்ருத்திகாவுக்கு கொஞ்சம் இப்போ தான் சாப்பிட கொடுத்து பழகிறேன், ஸோ அதனால 4 பீசஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். சின்ன குழந்தைக்கு அப்படின்னு சொன்னனால அவங்களும் கட் பண்ணி கொடுத்தாங்க. அரௌண்ட் 8 திரம்ஸ் ஆச்சு. பே பண்ணிட்டு அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே ஃபிஷ்ஷை வந்து அப்படியே நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சில்னஸ் போகிற வரைக்கும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். நல்லா சில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சில்னஸ் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா நார்மல் வாட்டரில் இதை ஆட் பண்ணி வைங்க, சில்னஸ் சீக்கிரமாக போயிடும். யூஸ்வலாக கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஃபிஷ்லேருந்து தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இதை யூஸ் பண்ணி தான் செய்ய போனேன். இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் லெமன் ஜூஸ்லே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு ஆயிலு, தேவையான அளவு சால்ட்டு இதை ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்தளவு நல்லா பிசைஞ்சதா அப்படியே நம்ம ஒவ்வொரு ஃபிஷ் மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நீங்கள் ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா பிரிஞ்சு போகாது. இதை அப்படியே நம்ம 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். சாப்பிடும்போது அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். மினிமம் 1 ஹவர் ஆகுது நல்லா ஊறி இருந்தால் தான் மசாலாலாம் அப்படியே ஃபிஷ்குள்ள இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷை டீப் ஃப்ரை பண்ணுறதை விட தவா ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக ஃபிஷ்ஷை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடில் நீங்கள் கறி லீவ்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் இதில் அப்சர்வ் ஆகி ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃபிஷ்ஷை அப்படியே கொஞ்ச நேரம் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. ஆயில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆடினதுக்கப்புறம் ஸ்ருத்திகாவுக்கு கொஞ்சமாக பிச்சு அப்படியே கொடுத்தேன். உள்ளே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ருத்திகாவுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், விஷ் யூ ஆல்.